ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது எனக்கு சிப்ஸ் வாங்கிட்டு வரணும், கேக் வாங்கிட்டு வரணும், எனக்கு பப்ஸ் வேணும் டாடி, இப்படி தினமும் நொறுக்கு தீனி கேட்டு நச்சரிக்காத பிள்ளைகளே இப்ப இல்ல. இதுல பெரியவங்களும் விதிவிலக்கு கிடையாது. பயணங்களின் போது, அலுவலகம் முடிந்து வந்து டிவி பார்க்கும்போது, சும்மா இருக்கும் நேரங்கள்ல எல்லாம் மிக்சரு, சிப்ஸ், முறுக்கு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு குறிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி எல்லாரோட வயித்தையும் நிரப்பி தள்ளக்கூடிய ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நொறுக்கு தீனியால ஏற்படும் நன்மை தீமைகளை இந்த வீடியோல பாக்குறோம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். சாப்பாட்டை ஒரு நாளைக்கு மூணு முறை சாப்பிட்றோம் அப்படின்னா, இந்த ஸ்நாக்ஸ் வகைகளை இரண்டு முறையாவது சாப்பிட்றோம். காலையில 9 மணிக்கு சாப்பிட்டுட்டு மதியானம் 2 மணிக்கு தான் சாப்பிடுறோம் அப்படின்னா, நடுவுல ஸ்நாக்ஸ் சாப்பிடுறோம். சாயந்தரம் 5 மணிக்கு டீ, பிஸ்கட், பஜ்ஜி, சமோசா, பப்ஸ், சிப்ஸ், மிக்சர், வடை சாப்பிடுறோம். ஒரு உணவு நேரத்துக்கும் இன்னொரு உணவு நேரத்துக்கும் இடையில உடலுக்கு ஆற்றலை கொடுக்க ஏதேனும் தீனி தேவை. இதுதான் எனர்ஜி ரீஃபில்லிங் அப்படிங்கிறோம். பாப்கார்ன், பிரெஞ்ச் ஃப்ரை, பிஸ்கட்டு, கேக்கு, பீட்சா, பர்கர் போன்ற பண்டங்கள் தான் நாகரிக உலகின் ஸ்நாக்ஸ் வகைகள். இவற்றில் பெரும்பாலான உணவுகள் மைதாவில் தயாரிக்கப்படுது. அதுலயும் எண்ணெயில பொரித்தோ வறுத்தோ எடுக்கப்படக்கூடிய ஸ்நாக்ஸ் வகைகள் தான் அதிகம். டெம்ப் பக்கிங் அப்படிங்கிற முறையில மைக்ரோவேவ் பயன்படுத்தி குறிப்பிட்ட வெப்பநிலையில சமைக்கப்படும் உணவுகளும் இன்னைக்கு ஸ்நாக்ஸா அதிகமா விற்பனை செய்யப்படுது. இந்த மாதிரி உணவுகள்ல டிரான்ஸ்ஃபேட்டி அசிட் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்குங்க. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. டிரான்ஸ்ஃபேட்டி அசிட் நம்ம உடலுக்கு நல்லது கிடையாது. ஒரே எண்ணெயில, பழைய எண்ணெயில, சுட்ட எண்ணெயில செய்யக்கூடிய விஷயங்களா தான் இருக்கும். அதனால தொடர்ச்சியா இந்த மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது கொழுப்பு சத்து, இதய நோய், உடல் பருமன் போன்ற விஷயங்கள் மிக வேகமாக ஏற்பட்டு நோய்களையும் மிக வேகமா நம்ம உடலுக்குள்ள கொண்டு வருது. மேலும் ஒரே எண்ணெயை பயன்படுத்தி திருப்பி திருப்பி செய்யக்கூடிய உணவுகளால புற்றுநோய்கள் உண்டாக்கக்கூடிய கெமிக்கல்கள் அதிகமா நம்ம உடம்புக்குள்ள போகக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. இதனால மரபணுவில் யாருக்கு புற்றுநோய் வரும், யாருடைய உடம்பு தாங்கும், யாருடைய உடம்பு தாங்காது அப்படிங்கிறது ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு. உடலால ஓரளவு தான் தாங்க முடியும். சில பேருக்கு அது புற்றுநோயை உண்டாக்கக்கூடியதா மாறிடும். ஒரு நாளைக்கு 5 கிராம் உப்பு தான் தேவை அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷன். ஆனால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வகைகளால் நம்ம உடலுக்கு மிக அதிகமான உப்பு வந்து சேர்ந்துடும். பொதுவாகவே இந்திய உணவு வகைகளில் அதிகமாக உப்பு சேர்த்தாதான் நம்மளால் சாப்பிட முடியும் சுவைக்காக. கூடவே ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது இதன் மூலமாக மிக அதிகமான உப்பு நம்ம உடலை வந்து சேருது. அதனால் இதற்கு மாற்று என்ன? சுண்டல், பொரிக்கடலை, அவல், இதை பற்றிலாம் நான் என்னோடய வீடியோலேயே போட்டிருக்கேன். பொரிக்கடலை, அவல்லாம் எப்படி செய்யலானுங்கிறது சொல்லியிருக்கேன், அதோட பெனிஃபிட்டும் சொல்லியிருக்கேன். சோளக்கருது, பொரி உருண்டை, வேர்க்கடலை அவித்ததாக இருக்கட்டும், இல்லை வறுத்ததாக இருக்கட்டும், எள் உருண்டை, பயத்தம்பருப்பு உருண்டை, ரவா லட்டு, இந்த மாதிரி உணவுகளை தான் நம்மலாம் முன்னாடி நொறுக்கு தீனியாக சாப்பிட்டுட்டு வந்தோம். ஆனால் இன்னைக்கு பண்டிகை நாட்களில் சும்மா கடமைக்கு செஞ்சு சாப்பிட்றோம். அப்படி இல்லைன்னா ஸ்கூலில், இப்போலாம் ஸ்கூலில் வந்து பர்த்டேக்கு வந்து சாக்லேட் வாங்கிட்டு வரக்கூடாது, கடலை மிட்டாய் வாங்கிட்டு வரணும் போன்ற ஆரோக்கியமான பழக்கம் பதியணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க. இந்த கட்டாயப்படுத்துதல்னால இந்த கடலை மிட்டாய் போன்ற விஷயங்கள் வாங்கப்பட்டாலும் பிரதான பயன்பாட்டில் இப்போ இதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஸ்நாக்ஸு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாலே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை முகம் சுளிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ நிலவுது. கப்பக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி விஷயங்களை கூட வேக வைத்து சாப்பிட்றது அப்படிங்கிறது, அதில் இருக்கக்கூடிய புரதச்சத்துக்கள், மாவுச்சத்து இருக்கு, கூட புரதச்சத்துக்கள் இருக்கிறதுனால குறைவா எல்லாருக்கும் அது ஸ்நாக்ஸ். குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஸ்நாக்ஸ், பட் பெரியவங்களுக்கு இது சர்க்கரை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்ததுனால ஒரு 50 கிராம் அளவுக்கு குறைவா எடுத்துக்கலாம். ஃப்ரூட் சாலடு, வெஜிடபிள் சாலடு, ஃப்ரெஷ்ஷான பழங்கள், பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறிகள், கேரட்டு, வெள்ளரிக்காய், இதிலெல்லாம் மிக அதிகமான வைட்டமின்கள் உள்ளன. நம்ம உடலுக்கு பொதுவாகவே இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி தேவைப்படுது. மழைக்காலங்கள், வெள்ள காலங்கள், இப்போ இந்த மாதிரி காலங்கள்லாம் நம்ம உடல்ல நோய் எதிர்த்து போராடணும்னா எதிர்ப்பு சக்தி தேவை. கூடவே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்னால ரத்த அழுத்தம் கட்டுப்படுது, உடல் எடை கூடுறது தவிர்க்கப்படுது. பேரிச்சம்பழம் போன்ற விஷயம், உலர் பழங்கள் அதிகமா ஸ்நாக்ஸா எடுத்துக்கும் போது இரும்பு சத்து கிடைக்குது, அதிகமான ஒரு 50 கிராம். அப்புறம் விதைகள், இந்த வறுத்த விதைகள் அப்படிங்கிறது பூசணி விதைகள், பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட்டு, நிலக்கடலை, இதுலெல்லாம் ஆரோக்கியமான கொழுப்பு, புரதம், ஆன்டிஆக்சிடென்ட் சத்துக்கள் இருக்கு. ஃபாக்ஸ் நட் அப்படின்னு சொல்லக்கூடிய தாமரை பொறி, மக்கானா அப்படின்னு அழைக்கப்படுது. இதை குறித்து தனி வீடியோ போட்டிருக்கேன். இந்த மக்கானா இதெல்லாம் சாப்பிடுவதன் மூலம் உடலுக்கு ஆரோக்கியமும் நல்ல ஆற்றலும் கிடைக்குது.
உப்பு சேர்க்கப்படாத பாப்கார்னாலையும் ஆரோக்கியமான நன்மைகள் உள்ளது. இதில் இருக்கக்கூடிய பாலிஃபினால் ஆன்டிஆக்சிடென்ட் சத்துக்கள் தான் இதற்கு காரணம். அதனால பாப்கார்ன் சாப்பிட்றதுனால உடல் ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற குற்ற உணர்வு இல்லாம பாப்கார்ன் சாப்பிடலாம். அப்புறம் பாப்டு சிப்ஸ்னு ஒரு வகை இருக்கு. சிப்ஸ் எண்ணெயில் பொறிக்கப்பட்ட சிப்ஸ் வகைகளை விட இதுல டிரான்ஸ்பேட்டி ஆசிடோட அளவுகள் மிக மிக குறைவா இருக்கும். இந்த சிப்ஸ் மொறுமொறுப்பு தன்மையோட இருக்கும், எண்ணெய் இருக்காதுங்கிறதுனால எப்பயாவது சாப்பிடக்கூடிய விஷயம் பாப்டு சிப்ஸ். தேங்காய் சிப்ஸ் மாலை நேரத்துல சாப்பிடக்கூடிய இன்னொரு சிப்ஸ். அதனால ஆரோக்கியமான நொறுக்கு திணிகள் அப்படிங்கிறது முக்கியம். என்னதான் ஆரோக்கியமான நொறுக்கு திணியா இருந்தாலும் அதையும் அளவோடு எடுத்துக்கிறது அதை விட முக்கியம். இப்ப உள்ள சூழ்நிலையில சாட் பேக்கரி வகைகள்லாம் ரொம்ப குறைவா வச்சுக்கிட்டு, ஏன்னா தவிர்க்க முடியாததான் மாறிடுச்சு. அட்லீஸ்ட் இந்த மற்ற ஸ்நாக்ஸ் வகைகள்ல வாரத்துல ஒவ்வொரு நாளும் மாத்தி மாத்தி பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் என்னைக்குமே பெஸ்ட் சொல்யூஷன். முடிஞ்சவரை ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சு சாப்பிட்றத விட அன்னடிக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸுகளும் ரொம்ப நல்லது. பகல் நேரத்தில் ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லாமல் நீராகாரமாக இருக்கக்கூடிய இளநீர், மோர், கூல் வகைகள், காய்கறி சூப்பு, அருங்கம்புல் ஜூஸு, வாழைத்தண்டு சூப்பு, ஃப்ரெஷ் ஜூஸ், சர்க்கரை சேர்க்கப்படாதது இதுவுமே அப்பப்போ எடுத்துக்கிறது நம்ம பசியவும் கட்டுப்படுத்தும், ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதனால் முடிஞ்சளவு வெளியில் வாங்கி சாப்பிட்றத தவிர்த்து வீட்லேயே ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் வகைகளை தயார் செஞ்சு சாப்பிட்றது பெஸ்ட்டு. அப்படி வெளியில் நம்ம சாப்பிட்றதா இருந்தாலும் இந்த வீடியோல கொடுத்திருக்க லிஸ்ட் படி சாப்பிட்றது தான் பெஸ்ட். ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு உபயோகமான மருத்துவ தகவலோட உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.